மன்னிப்பு கேட்கணும், எட்டி வச்சா 1 லட்சம், இப்படி தொடர்ந்து 5 கோடி நஷ்டஈடு இப்படி செய்யறது, இது இது யார் அரசியல் செய்யறாங்கன்னு பாக்குறீங்க? இவர் தான் அரசியல் செய்தார். திரும்ப 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 நீங்க அவங்களுக்கு பிஜேபிக்கு உங்களுக்கு தெரியல, சாதி மதம் ரெண்டும் இரு கண்ணு. சாதி மதத்தின் வேறு எங்க இருக்கு? சாதியில் இருக்கு. அவங்களுக்கு சாதி இருந்தால் தான் அவங்களுக்கு அரசியல். அதனால தான் அங்கே உத்தரப்பிரதேசலாம் சாதி கட்சி தலைவர்களாக சேர்த்து சேர்த்து இது பண்ணாங்க. இங்கேயே தான் செய்கிறாங்க, இங்கேயே தான் செய்வாங்க. அப்போ அது அவர் அப்படி தான் பேசுவார். அவர் அவருக்கு சாதி வேணும், எங்களுக்கு சாதி வேண்டாம். புரியுதா? அவர் அதனால் சாதி அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்களுடைய வேறு சாதியில் தான் இருக்குது. பின்னாடி இருந்து பாமக வந்து ஒரு பாஜக அஜெண்டாவை, ஒரு RSS அஜெண்டாவை நிறைவேற்றி கொடுக்குது கூட்டணியில இருக்கிறதுக்காக அப்படின்னு குற்றம் காட்டுறாங்க. இல்லையா ஐயா, வந்து கூட்டணியில் இல்லையே. எங்க இப்போ பாரதிய ஜனதா கூட்டணி இல்லையே, அவங்க போயிட்டாங்க. அப்படிலாம் போய் கருதிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியேறிட்ட பிறகு அப்புறம் எங்கிட்டு பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து இருக்காங்க. அது எனக்கு தெரியல. நாம் அப்படி கருதிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது 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 அந்த தவறு நடந்துக்காமல் பார்த்துருக்கணும். அதான் அது அது அந்த 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 முத்திரையை வைக்காமல் இருந்திருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது உலகத்துக்கே தெரியாது. இப்போ அம்மாக்களுடைய வன்னியர் சங்கத்தினுடைய குறியீடுன்ட்டு அதையே வைக்கணும். இல்லை அந்த அப்போ அவங்க சொல்கிற அந்த சத்திரியர்கள் அப்படின்ற அடையாளத்தை நீங்கள் பேசுகிற அரசியல் இல்லை. நீங்கள் 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 வந்து நீங்கள் 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 அப்படி பார்க்குறீங்க. அந்த இருங்க, அந்த பெண்ணுக்காக பெண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த பெண்ணுக்காக போராடிய கோயந்தன் உயிர் இருக்கார்ல, பேட்டி கொடுத்துருக்காருல, அவர் கம்யூனிஸ்ட்டு. அவரையே நீங்கள் வைக்கல. அங்கே அங்கே இருந்த பாதிக்கப்பட்ட குறவர் மக்கள், இருளர் மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததே வன்னியர்கள் தானே. அவங்க தானே போராடிருக்காங்க. அப்போ அது அதையே நீங்கள் தவறாக காட்டணும். நான் ஒரு கம்யூனிஸ்ட்டு, வன்னியர் இல்லை அப்படின்னு மறுக்கிறாரு. மறுக்கிறது வேற. ஆனால் அவர் கதாபாத்திரம் இல்லைல்ல. பதில கோயந்த இருக்காரா? அதில் திரும்பி திரும்பி நீங்கள் அதுக்குள்ளேயே போய் இது அது ஒரு அது என்ன சொல்கிறது, உணர்வுபூர்வமான ஒரு செய்தி. இது படம் சிறந்த படம், மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சு. ஒரு விடுங்க, அதில் பாதிக்கப்பட்டிருக்கு, வலி இருக்குன்னு ஐயா அன்புமணி எழுதுகிறாங்க. அதுவும் சரி, அதனால் அது ஒன்றும் இல்லையே. அது அது போய் அது பெரிய பிரச்சனை இல்லையே. அது ரெண்டு தரப்புமே சரின்றீங்களா? படமும் சிறப்பாக இருக்குன்றீங்க, இந்த தரப்பும் வந்து பாமகவினரும் ஏங்க, அந்த 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 குறிப்பிட்ட அந்த பதிவில் அந்த குறியீடு இருந்ததை தவிர படத்தில் வேற என்ன குறை இருக்குது? படம் சிறந்த படைப்பு தானே. அதை அதை கலைஞ்சிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து கலைஞ்ச பின்னாடியும் மன்னிப்பு கேட்கணும், எட்டி வச்சா 1 லட்சம், இப்படி தொடர்ந்து வந்து 5 கோடி நஷ்டஈடு இப்படி செய்யறது, இது இது யார் அரசியல் செய்யறாங்கன்னு பாக்குறீங்க? இவர் தான் அரசியல் செய்தார். திரும்ப 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 நீங்க நீங்க உண்மையிலேயே நான் சொல்றேன் பாருங்க. நான் பார்க்கும்போது அந்த குறியீடு கவனிக்கல. கவனிச்சிருந்தா நான் தம்பிக்கு எடுத்து பேசியிருப்பேன், தம்பி அதை தூக்கிடு அப்படின்ட்டு. அது யார் மனதும் காயப்படாமல் இருக்கணுங்கிறது தானே நம்ம நினைப்போம், அப்படி தானே நினைப்போம். அதில்
அதான் என்னுடைய கருத்து. அது அதில் போய் திரும்ப திரும்ப பேசிட்டுக்கிறீங்க நீங்கள், திரும்ப திரும்ப அதே பேசிட்டுக்கிறீங்க நீங்கள்.